ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துருக்குது எம் தமிழ். ஸோ பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து நெட்டு வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம் கரெக்டாக. திடீர்னு ஒரு மாதம் நெட் பேக் முடிஞ்சதுக்கப்புறம் பில்லு வந்து 100,000 வந்துச்சுன்னா எவ்வளோ ஷாக் ஆகும், அப்படி தூக்கி அடிச்சிடாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு கப்பலுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்து, இங்கே வந்து பெங்களூர் பேஸ்டு கப்பல், லொக்கேஷன் அனிதா ராஜ் அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க வந்து 2018 வந்து மால்தீவ்ஸுக்கு வந்து ட்ரிப்பு போயிருக்காங்க, ஜாலியாக அங்கே போய் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஏர்டெல் கஸ்டமர். ஸோ அப்போ வந்து ₹149 வந்து ஏர்டெல்க்கு வந்து இன்டர்நேஷனல் ரோமிங் வந்து பேக் ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க ஜாலியாக இருந்திருக்காங்க. ஸ்கூபா டைவிங் மால்தீவ்ஸ்னாலே இப்போ நார்மலான ஒரு பிளேஸாக போயிடுச்சு, எல்லாருமே அங்கே போகிறாங்க இல்லையா, கப்பல்ஸ் கப்பல்ஸாக. ஸோ போயிட்டு வந்துட்டு, ஐ மீன் போயிட்டு முடிச்சுட்டு வராங்க. அவங்க பில்லை பார்க்குறாங்க, ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் பில்லு வந்திருக்கு. ஃபோன் பில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து காமிச்சிடுச்சா. பார்த்த உடனே இப்போ அப்படியே அலறி அடிச்சு போயிட்டாங்க. என்னடா அது, நம்ம இப்போ தான் போயிட்டு வந்தோம், 149 ரீசார்ஜ் பண்ணோம், 1 lakh காமிக்குது அப்படின்னு சொன்னோடனே உடனே நம்ம என்ன பண்ணுவோம், 144 இல்லை 199 கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவோம். கால் பண்ணால் அவங்க சரியாக பதில் சொல்லுவாங்களா, அவங்க இதை அழுத்துவோம் அதை அழுத்துவோம்னு சொல்லிட்டு வச்சினால இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி, பெங்களூர் ரிட்டர்ன் ஆகிட்டு வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க கன்சியூமர் கோர்ட்டில் போயிட்டு கொடுத்துருக்காங்க, ஐ மீன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க, சாரி நீங்கள் இதெல்லாம் இங்கெல்லாம் பண்ண முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. தங்களுக்கு தெரியாத சட்டங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்மிஸ் பண்ணது எங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் ஆயிடுச்சு. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் நியூ டெல்லியில் போய் இதை வந்து பேசிக்கோங்க, இங்கே நாங்கள் டீல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களோட லாயர் வச்சு அவங்க அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ண, அங்கே வந்து செக் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 படி அவங்க அங்கேயே பண்ணிருக்கலாம், பட் ஏதோ சில காரணங்களால அவங்க வந்து அப்படியே வந்து அதை தடுத்துட்டாங்க. ஸோ அதனால இங்கே வந்திருக்காங்க இல்லையா. அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாமே வந்து பக்காவாக வந்து பார்த்துட்டாங்க, அதாவது இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி இவங்களுக்கு எல்லாமே பக்காவாக நடத்தப்பட்டிருக்கா. அண்ட் ட்ராய் கைட்லைன்ஸ் படி இவங்க வந்து சிம், அதாவது நம்ம வந்து கிரெடிட் லிமிட் அதெல்லாம் இருக்குல்ல, நம்ம தான் கன்சியூமர் தான் செலக்ட் பண்ணணும், அது நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். இந்த பேக் நம்ம போடணும், இந்த பேக் நம்ம போட வேணான்னு சொல்லிட்டு நம்ம அவைல் பண்ணதுக்கப்புறம், கிரெடிட் லிமிட் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து என்ன வரணும், நோட்டிஃபிகேஷன் வரணும். இதெல்லாம் பக்காவாக ப்ரொசீஜராக வந்துட்டு பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணதில் வந்து அவங்க சைட்லேருந்து எதுவும் பண்ணலைன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன கம்பெனினா கூட பரவாயில்ல, நம்ம சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய கம்பெனி, ஏர்டெல் மாதிரி கம்பெனி இவ்வளோ பெரிய தப்பு வந்து பண்ணது வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்களோட பண்ணதுக்கான விஷயத்துக்கு வந்து கர்மா தானே. ஸோ திரும்பி வந்து மொத்தமாக வந்து சார்ஜஸ் பே பண்ண சொல், சார்ஜஸ் மேலே சார்ஜஸ்ஸு, நீங்கள் அந்த சார்ஜஸ்ஸு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சார்ஜ், அது இதுன்னு சொல்லிட்டு கம்பெனியும் பே பண்ண வேண்டியதாக போச்சு. இது 2018 நடந்தது, இவங்க கஷ்டப்பட்டு போராடி இப்போ 2023 கேஸை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பல வாட்டி ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு தெரியாமல் நடக்குது. ஸோ வந்து உங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா தயவு செஞ்சு உங்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்க. This is Krishna signing off.